الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிமார்களின் வாழ்வினிலே என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதைத் தொடர்ந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தொடர்ந்து நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். கடந்த இரண்டு வாரங்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பணிகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு 950 வயதுடையவர்களாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள் என்றும் அவர் அந்த சமுதாயத்தை
அல்லாஹுவின் பக்கம் அழைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்டார்கள் என்றும், அப்படி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதரை அந்த மக்கள் எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள், என்னென்ன வாசகங்களையெல்லாம் கூறி அந்த இறை தூதரை விமர்சனம் செய்தார்கள் என்பதையெல்லாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். வழிகேடர்கள் என்றார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், இந்த சமூகத்தில் சிறப்பந்தஸ்தை பெறத்தான் நீ இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறாய் என்று விமர்சனம் செய்தார்கள், அறிவில்லாதவர்கள்தான் உம்மை பின்பற்றுகிறார்கள், உங்களுக்கெல்லாம் சமுதாயத்திலே எந்த வகையான அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் கிடையாது என்றெல்லாம் மிக கடுமையான, ஒரு தூதரை பார்த்து பயன்படுத்தக்கூடாத பல்வேறு வகையான வாசகங்களை பயன்படுத்தி அவர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே கூறியதை சென்ற வாரங்களிலே நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3057 நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த இறை தூதரும் தன்னுடைய சமூக மக்களுக்கு தஜ்ஜாலை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர்படியில் நின்று கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு சொன்னார்கள், நான் அந்த தஜ்ஜாலை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், எந்த இறை தூதரும் அவனை குறித்து எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கும் அவனை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், ஆனால் எந்த இறை தூதரும் சொல்லாத அவனை குறித்துள்ள ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், அவன் ஒற்றை கண்ணன், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் உலக அழிவினாளின் பொழுது மிகப்பெரிய சோதனையாக இந்த மனித சமூகத்திற்கு அனுப்பப்படுகிற தஜ்ஜாலை குறித்து எல்லா இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததைப் போல நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடந்த வாரத்திலே பார்த்தோம், நூஹ் நபி அந்த மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி மிகுந்த பொறுமையோடு அந்த மக்களுடைய அனைத்து வகையான விமர்சனங்களையும் தாங்கி அந்த மக்களோடு 950 ஆண்டுகாலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அப்படி ஈடுபட்ட போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை 11வது அத்தியாயத்தின் 32வது வசனம், ஃபஅத்னி பிமா தஹிதுனா இன் குந்த மின சாதிகின், நூஹே நீ உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு எதை குறித்து நீ எச்சரிக்கை செய்கின்றாயோ அந்த எச்சரிக்கையை எங்களிடத்தில் நீ கொண்டு வா பார்ப்போம் என்று அவர்கள் அந்த தூதரை பார்த்து பேசியதை அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு சொல்லித் தருகிறான். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதர் அனுப்பப்படுவார், அந்த தூதர் குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் நாடுகிற வரையில் அந்த சமூகத்திலே பிரச்சாரம் செய்வார். பிரச்சாரத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களை தவிர ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்து விடுவார்கள். அல்லாஹு தாலா தன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அது என்ன வாய்ப்பு? அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரார்த்தனை செய்தார்கள், ஒரு ஆண் பிள்ளைக்கு அதை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள், பல நிலைகளிலும் பல போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஏற்றுக்கொண்டதும் உண்டு, காலதாமதித்ததும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதும் உண்டு. ஆனால் இந்த பிரார்த்தனை அப்படி அல்ல. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டான், அது உலகத்தில் அந்த இறை தூதர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் விரும்பினால். அப்படி ஒரு வாய்ப்பு எல்லா இறை தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அல்லாஹுடைய ரசூலை தவிர
எல்லோரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். இப்ப நோகு நபியினுடைய சமூகத்திலே இருக்கிற மக்கள் என்ன சொன்னார்கள், இறை தூதரே நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எந்த வேதனையை குறித்து எங்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றாயோ அந்த வேதனையை நீ கொண்டு வா பார்ப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்னவுடன் அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது. அதைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஆனால் இதே வார்த்தையை அபூஜஹில், உத்பா, சைபா போன்ற இஸ்லாத்தின் வன் கொடுமையாளர்களாக திகழ்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகளும் பயன்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வைது காலோ அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும் நபியே, அல்லாஹுவே இந்த திருக்குரான் உம்மிடமிருந்து வந்தது உண்மையானால். யார் அபூஜஹில் சொல்கிறான், அல்லாஹுடைய ரசூலை பார்த்து சொல்கிறான், அல்லாஹுவே இந்த திருக்குரான் உம்மிடமிருந்து வந்தது உண்மையானால் மின் இண்டிக்க ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மின சமா, வானத்திலிருந்து ஒரு கல் மழையை எங்கள் மீது நீ பொழிய செய்வாயாக, அலீம் அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு நீ தருவாயாக என்று அபூஜஹில் அல்லாஹனுடைய ரசூலை பார்த்து சொன்னான். அவனும் வேதனையை இறங்க கேட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இறைத்தூதரை போலவும் தான் மரணிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய சமூக மக்கள் அழிந்து போக வேண்டும் என்று தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யவில்லை. புகாரியில் 7474வது நபிமொழியாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு இறைத்தூதருக்கும் தம் சமுதாயத்திற்காக பிரார்த்தித்துக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை உண்டு. அல்லாஹ் நாடினால் என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய சமூக மக்களுக்கு இம்மையில் நான் கேட்காமல் மறுமையிலே கேட்கப் போகிறேன், அதை பத்திரமாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறினார்கள். அல்லாஹுடைய ரசூல் அந்த பிரார்த்தனையை செய்யவில்லை. செய்திருந்தால் நீங்களும் நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அல்லாஹுடைய ரசூல் அந்த சமூகத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, உலக அழிகிற நாள் வரை உள்ள மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர். ஆகவே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம், இதற்கு முன்னால் எல்லா சமூகத்தையும் நான் அழித்தேன், ஆனால் இந்த தூதருடைய சமூகம் மட்டும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயமாக செய்து கொண்டிருக்கின்ற பாவத்திற்காக அல்லாஹ் தண்டிக்க நாடினால் மாத்தரக்க அலைகாமின் தாபத்தின், இந்த பூமியில் எந்த உயிரினத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான். மாறாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அவர்களுக்கு நிர்ணயித்துள்ளேன். அந்த காலக்கெடு வந்தால் அவர்கள் சிறிது கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா உலகம் அழிகிற வரை மக்களுக்கு, இந்த உம்மத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மரண நேரம் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. முன்னால் சென்று போன சமுதாயம் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அந்த தூதர் பிரார்த்தனை செய்வார், அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டுவிடும். அதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையின் அடிப்படையில் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் இனி இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த விசேஷ அந்த அந்தஸ்தை, ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த பிரார்த்தனையை அந்த சமுதாயத்தை பார்த்து செய்துவிடுகிறார். செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார். 71வது அத்தியாயத்தின் 5வது வசனம், கால ரபி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, அல்லாஹ்வே நான் இந்த மக்களை இரவிலும் அழைத்தேன் பகலிலும் அழைத்தேன். 24 மணி நேரமும் தாவா பணியில் ஈடுபட்டிருக்கிறார். நான் இரவில் ஓய்வெடுக்க செல்லவில்லை அல்லாஹ், உனக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, இந்த மக்களை நான் பகலிலும் அழைத்தேன் இரவிலும் அழைத்தேன். சும்மா இன்னி தஅவுதுஹும் ஹிஜாரா, நான் அவர்களை உரத்த குரலில் அழைத்தேன், எல்லோருடைய காதுகளிலும் விழ வேண்டும் என்பதற்காக. நீ பேசியது எனக்கு விழவில்லை கேட்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நான் சப்தம் போட்டு உரத்த குரலில் அந்த மக்களை அழைத்தேன் யா அல்லாஹ்.
சும்மா இன்னி ஆழன் துலகும் வாசர் துலகும் இஸ்ரா, அவர்களை நான் பகிரங்கமாகவும் அழைத்து பார்த்தேன், யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு நபர்களை ரகசியமாக சென்றும் நான் அழைத்து பார்த்தேன். யா அல்லாஹ், எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்திருக்கிறார் பாருங்கள். இரவிலும் பகலும் அழைத்து பார்த்தேன், பகிரங்கமாக அழைத்து பார்த்தேன், ரகசியமாக அழைத்து பார்த்தேன், யாருக்கும் தெரியாமலும் அழைத்து பார்த்தேன் என்றெல்லாம் அவர் கூறிவிட்டு சொல்கிறார். ஃபலம் யஜிதுஹும் துஆயி இல்லா ஃபிராரா, இப்படியெல்லாம் நான் அழைத்த பொழுதும் என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகரித்திருக்கிறதே தவிர அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. யா அல்லாஹ், இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதஃஃபிர லஹும், அல்லாஹுவே உன்னை நீ உன்னுடைய மன்னிப்பு அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நான் அழைத்த பொழுதெல்லாம் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானிஹும், தங்களுடைய கைவிரல்களை தங்களுடைய காதுகளில் எல்லாம் வைக்கிறார்கள் அந்த மக்கள் என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்பதற்காக. காதுகளில் விரல்களை வைத்து இந்த நூஹுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது, இவருடைய உபதேசத்தை நாம் கேட்கக்கூடாது என்று தங்களுடைய கைவிரல்களை காதுகளில் எல்லாம் அவர்கள் வைக்கிறார்கள். யா அல்லாஹ், வஸ்தஸௌ ஃபியாபஹும், தங்களுடைய ஆடைகளை கொண்டு தலைவலியாக மூடிக்கொள்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை பார்க்கவே கூடாது என்பதற்காக என்னென்னவெல்லாம் அந்த சமுதாயம் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பகிரங்கமாக அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன், உரத்த குரலில் அழைத்தேன், இரவிலே அழைத்தேன், பகலிலே அழைத்தேன், உன்னுடைய பாவ மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைத்தேன், இப்படியெல்லாம் அழைத்தும் அந்த மக்கள் காதுகளிலே விரல்களை வைத்துக் கொண்டு புறங்காட்டி ஓடுகிறார்கள், ஆடைகளால் தன்னை மூடிக்கொள்கிறார்கள். நான் அழைக்கிற அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பைத்தான் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறதே தவிர அவர்கள் சிந்தித்தவாடே இல்லையா அல்லாஹ் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹ்வே, அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள், அகந்தையும் கொள்ளுகிறார்கள். கால ரப்பி இன்ன கௌமி கஸ்தபூன், என்னுடைய இறைவா, அவர்கள் என்னை பொய் என்று கூறிவிட்டார்கள், அவர்கள் என்னை பொய்யர் என கருதிவிட்டார்கள். கால ரப்பி இன் சுர்னி பிமா கஸ்தபூன், அவர்கள் என்னை பொய்ப்பித்த காரணத்தினால் இனி நீதான் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும், துஆ செய்து விடுகிறார். அல்லாஹ்வே, இனி நீதான் எனக்கு துஆ செய்ய உதவி செய்ய வேண்டும். ஃபதா ரப்பஹு அன்னி மஅலூபுன் ஃபன்தஸிர், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் நான் உன்னுடைய தூதர், 950 காலம் இந்த சமுதாய மக்களிடத்திலே நான் போராடிவிட்டேன், என்னுடைய போராட்டத்தின் இறுதி முடிவு நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், ஆகவே நீதான் யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறார். 11 அத்தியாயத்தின் 36 வசனத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு பதில் சொல்கிறான். வா ஊஹி இலா நூஹின், நூஹுக்கு நாம் வகியாக அறிவித்தோம், அன்னஹு லயுமின மின் கௌமிக, இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் இப்பொழுது நம்பிக்கை கொண்டு உன்னை பின்பற்றி இருக்கிறார்களோ, இல்லாமன் கது ஆமன பலா தபு தழிசு பிமா கானு எஃபலூன், அவர்களை தவிர நூகை இனி யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குகிறான். நூகே, நீ இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை தவிர இனி ஒரு காலம் யாரும் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய உடனே 71 அத்தியாயத்தின் 24 வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தீர்க்கமாக பிரார்த்தனை செய்கிறார். வக்கல்லு வக்கது அமல்லு கதீரன், அதிகமானோரை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் யா அல்லாஹ். வலா தஜ்ரில் லாலிமீன இல்லா வலாலா, எனவே அநீதி இழைத்தோருக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையுமே நீ அதிகரிக்காதே யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வக்கால நூஹன் ரப்பி லா தத்ரு அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, அல்லாஹுவே இந்த பூமியில் இந்த இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே என்றும் பிரார்த்தனை செய்கிறார். ஒரு இறை தூதர் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறார், இறை செய்தியை மக்களுக்கு போதிக்கிறார், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கிற மக்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்படுகின்றது. அந்த அவகாசத்துக்கு எதிராக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் காட்டுகிறான். இன்னக்க இன் ததருகும் இபாதக்க, அல்லாஹுவே நீ அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுத்து விடுவார்கள், யாரையும் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, மேலும் அவர்களை நீ விட்டு வைத்தால்
பாவிகளைத்தான் அவர்கள் பெற்றெடுப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்களைத்தான் அவர்கள் பெற்றெடுப்பார்கள். ஆகவே ஆகவே எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை அல்லாஹ்வே நீ வழங்குவாயாக. என்னையும் என்னுடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் மட்டும் நீ காப்பாற்றுவாயாக என்றும் அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை அந்த இறை தூதர் செய்த பிறகு அல்லாஹ் பதில் சொல்கிறான். 37வது அத்தியாயத்தின் 75வது வசனம், உலக்கது நாதானா நூஹன் பல நிமல் முஜீபூன், அந்த நூஹுடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அழிக்க போகிறார்கள், நம்முடைய வேதனை அவர்களுக்கு வருவது உறுதியாகப்பட்டு விட்டது. நூஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பிரார்த்தனை என்கிற அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டார். முதல் முதலில் இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய வேதனை இறங்குகிற சமுதாயம். காரணம், ஆதம் அவர்களுக்கு பிறகு இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வருகிற ஒரு இறை தூதர். இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய தண்டனை முதல் முதல் இறங்கப் போகிற சமுதாயம் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். அப்படி அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து விட்டு அந்த வேதனை இறங்கப் போகின்றது. ஆகவே நீரும் உம்மை சார்ந்தவர்களும் அங்கிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியேற வேண்டிய வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதிக்கிறார். ஃபாவுஹைனா இலைஹி அனிஸ்னஇல் ஃபுல்க பி அயுனினா வ வஹ்யினா, தூதரே நூஹ் அவர்களே என்னுடைய மேற்பார்வையில் நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். முதல் முதலில் தண்ணீரில் மிதந்து போகின்ற கப்பலை எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றம் இல்லாத ஒரு காலத்தில் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அல்லாஹ் வழங்கிய அந்த அறிவை கொண்டு கப்பல் கடல்களிலும் தண்ணீர்களிலும் மிதந்து செல்கின்ற ஒரு கப்பலை நீங்கள் தயாரியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி கப்பலை தயார் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக சொல்கிறான், தண்ணீர் நம்முடைய உத்தரவு வரும் பொழுது தண்ணீர் பொங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் நூஹுக்கு மட்டும் சொல்கிறான் கப்பலை தயாரியுங்கள். அந்த நேரத்தில் கப்பல் தயாரித்த பிறகு தண்ணீர் இந்த பூமியில் பொங்க ஆரம்பிக்கும். அப்படி பொங்க ஆரம்பித்தால் மின்குள்ளி ஜௌஜைன் இஸ்னைன், ஒவ்வொரு ஜோடிகளையும் அந்த கப்பலிலே ஏற்றுங்கள். எதை சொல்கிறான்? அல்லாஹ் கால்நடைகளை சொல்கிறான். ஒவ்வொரு ஜோடிகளையும், ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் அன்றைக்கு என்னென்ன உயிர் பிராணிகள் உண்டுமோ எல்லா உயிர் பிராணிகளையும் ஒவ்வொரு ஜோடிகளை அதிலே ஏற்றுங்கள். வஹலக இல்லாமன் சபக்க அலைகில் கவுலு மின்ஹும், அல்லாஹ் எப்படி திருக்குறானிலே சொல்கிறான் பாருங்கள், யாருக்கு என்னுடைய கட்டளை வரப்போகின்றதோ அந்த இறை நிராகரிப்பாளர்களை தவிர உம்முடைய குடும்பத்தாரையும் அந்த கப்பலிலே ஏற்றிக் கொள்வீராக. அப்படியான நூஹ் அவருடைய குடும்பத்திலும் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் இருந்திருக்கிறார்கள். தாய் இருக்கலாம், தந்தை இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அவருடைய அண்ணன் தம்பிகள் போன்றவர்கள் இருக்கலாம், மனைவி மக்கள் எதிராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறானே தவிர ஒட்டுமொத்த குடும்பமும் அவருக்கு எதிராக இருந்ததாக அல்லாஹ் திருக்குறானிலே கூறவில்லை. அகலக்க இல்லாமன் சபக்க அலைகள் கவுலு மின்ஹும், யாருக்கு எதிராக நம்முடைய கட்டளை முந்திவிட்டதோ அவர்களை தவிர உம்முடைய குடும்பத்தார்களை எல்லாம் அந்த கப்பலிலே ஏற்றுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பிக்கிறான். ஆனால் நூஹே தெரிந்து கொள், அநீதி இழைத்தோரை பற்றி மட்டும் என்னிடத்திலே நீ பேசக்கூடாது. அந்த அழிவை பார்த்து, அந்த பயங்கரத்தை பார்த்து, எல்லோரும் அழிக்கப் போவதை பார்த்து, எமது சமுதாயம், நமது குடும்பம், நம்முடைய தோழர்கள் என்றெல்லாம் நீ பேசக்கூடாது. அநீதி இழைத்தவர்களுக்காக, அநீதி இழைத்தவர்களை பற்றி என்னிடத்தில் நீ பேசக்கூடாது. இன்னகும் முஹரக்கூன், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். உன் கண் முன்னே அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கையாக செய்து விடுகிறான். 11வது அத்தியாயம் 38வது வசனத்தில் வயஸ்னஹுல் ஃபுல்க வ குல்லமா மர்ர அலைஹி, அதன் அடிப்படையில் அவர் கப்பலை கட்ட ஆரம்பித்தார். பாலைவனத்தில் ஒரு கப்பலை கட்டினால் தண்ணீர் இல்லாத மிகப்பெரிய ஒரு பாலைவன பெறுவதையில் ஒரு மனிதன் ஒரு கப்பலை தயாரிக்கும் பொழுது, அது முதல் முதலில் ஒரு கப்பல் தயாரிக்கப்படும் பொழுது அந்த நாட்டிலே இருக்கிற பிரமுகர்கள்,
எப்படி அவர் ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது மிக கடுமையாக பைத்தியக்காரன், அறிவில்லாதவன், சமுதாயத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவன் என்றெல்லாம் எதிர்த்தார்களோ, அவர்கள் அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டும் போது அந்த கப்பலை பார்த்துக் கொண்டு அந்த பிரமுகர்கள் பேசுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மனாஉம் மின் கௌமிஹி ஸஹிரூ மின்ஹு. அந்த பிரமுகர்கள் நூகவர்கள் அந்த கப்பலை கட்டும் பொழுது நூகவர்களை பார்த்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். போயும் போய் பாலைவனத்திலே போய் ஒரு கப்பலை கட்டுகிறார், இதுவரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார், யாரும் அதை ஏற்கவில்லை. இனி கப்பல் கட்டுகிற தொழிலில் இறங்கிவிட்டாரோ என்றெல்லாம் பயன்படுத்தி அந்த தூதரை கடைசி வரை கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அந்த தூதர் சொல்லுகிறார், காலையின் தஸ்ஹரு மின்னா, என்னை நீங்கள் கேலி செய்கிறீர்கள், கமா தஸ்ஹரூன், நீங்கள் மிக விரைவில் கேலி செய்யப்பட போகிறீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய வகிதான் அவருக்கு வந்துவிட்டதை அவர்கள் அழிக்கப் போகிறார்கள் என்று அதை மனதில் வைத்து சொல்கிறார், என்னையா நீங்கள் கேலி செய்கிறீர்கள், மிக விரைவில் நீங்கள் அனைவரும் கேலிகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், மையத்தீகி அதாபுன் யுஹ்ஸீஹி, இழிவு தரும் வேதனை யாருக்கு வரப்போகிறது, வயஹில்லு அலைஹி அதாபுன் முகீம், நிலையான வேதனை யாருக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் பின்னர் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். கப்பல் கட்டப்பட்டது, கப்பல் கட்டப்பட்டு விட்டது. கப்பல் கட்டியவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான், வானங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், பூமிக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். அதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 54வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் வஃஜர்னல், 11வது அத்தியாயத்தின் 54வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஃபஃதஹ்னா அபுவாபஸ் ஸமாஈ பிமாஇம் முன்ஹமிர், வானத்திற்கு நாம் கட்டளையிட்டோம், வானத்திற்கு நாம் கட்டளையிட்டோம், வாசல்கள் திறக்கப்பட்டது, நீர் கொட்ட ஆரம்பித்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் ஆகுக என்றால் ஆகிவிடும், அவன் நம்மை போல மிகப்பெரிய பலத்தை தயாரிப்பதற்காக வேண்டிய முன்னேற்பாடுகள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தண்ணீர், அந்த குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத, தான் போதிய வசதி வாய்ப்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறான், அந்த வானம் திறக்கப்பட்டது, தண்ணீர் கொட்டப்பட்டது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃதஹ்னா அபுவாப ஸமாஈ பிமாஇ முன்ஹமிர் வஃஜர்னல் அர்ல உயூனன், பூமிக்கு நாம் கட்டளையிட்டோம், பூமிகள் ஊரிட்டு தண்ணீரை வெளியே கொண்டு வர ஆரம்பித்தது. ஃபல்தக்கல் மா அலா அம்ரின் கது குத்திர, வானத்தின் தண்ணீரும் பூமியின் தண்ணீரும் ஒன்றாக இணைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், வானத்திற்கு கட்டளையிட்டோம், தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது, பூமிக்கு கட்டளையிட்டோம், பூமி பொங்க ஆரம்பித்தது, வானத்திலிருந்து கொட்டப்பட்ட தண்ணீரும் பூமியினுடைய தண்ணீரையும் ஒன்றாக நாம் இணைத்தோம். இணைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இணைத்துவிட்டு அந்த தண்ணீர் ஓட ஆரம்பிப்பதை பார்த்தவுடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அழிவினுடைய அந்த அறிகுறியை பார்த்து மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், ரப்பி அஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்தி, அல்லாஹுவே என்னுடைய இறைவா, என்னையும் என்னுடைய பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு இப்பொழுது எனது வீட்டில் இருக்கின்ற எல்லாரும் முன்னேற்பாட்டோடு இருக்கிறார்கள். கப்பல் செய்து முடித்தவுடன் யாரெல்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் ஓர் இடத்திலே ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையின் மூலம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது, அல்லாஹுவே ரப்பி அஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹுவே என்னுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற இறை விசுவாசிகளான ஆண்களையும் இறை விசுவாசிகளான பெண்களையும் நீ காப்பாற்றுவாயாக, வலா தஜிதில் லாலிமீன இல்லா தபாரா, அல்லாஹுவே அநீதி இழைத்த இந்த கூட்டத்திற்கு அழிவை தவிர வேறு எதையும் நீ அதிகமாக்காதே என்றும் பிரார்த்தனை செய்கிறார். 950 ஆண்டு காலம் எவ்வளவு பொறுமையோடு அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கிறார் அந்த இறை தூதர். இப்படியெல்லாம் கடுமையான வாசகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இறை தூதர் பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் எவ்வளவு பாதிப்புக்கு அந்த இறை தூதர் ஆளாக்கப்பட்டிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் இப்படி பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் பதில் சொல்கிறான், இது நாதாமின் கபுலு ஜபுனாலகு, நூஹ் நம்மிடத்தில் இதற்கு முன்னால் ஒரு பிரார்த்தனை செய்திருந்தார், அந்த பிரார்த்தனையை எப்படி நான் அங்கீகரித்து இந்த வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீர் இதோ பீரிட்டு வந்ததோ அதே போல நூஹ் இப்பொழுது செய்த பிரார்த்தனையையும் இறை விசுவாசிகளையும்
தன்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹுவே நீ காப்பாற்றி மன்னிக்க வேண்டும் என்று இப்பொழுது செய்த பிரார்த்தனையையும் நான் அல்லாஹ்வாகிய நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஃபனஜ்ஜைனாஹு வஅஹலஹு மினல் கர்பில் அலீம், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பெரும் கஷ்டத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீர் பொங்க ஆரம்பித்தது. அந்த தூதர் ஒரு கப்பலை முன்னரே தயாரித்து விட்டார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப. இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளையாக பிறப்பிக்கிறான். நூஹே வஹமல்நாஹு அலா தாத்தி அல்வாஹின் வத்துசுர், மரப்பலகை அதாவது ஆணியினால் பலகையாக செய்யப்பட்ட அந்த கப்பலில் போய் ஏறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஜிரி பி அகயுனினா ஜஸா அல் லிமன் கான குஃபிர், நிச்சயமாக அந்த கப்பல் நம்முடைய கண்காணிப்பில் மட்டும்தான் ஓடும், அதற்கு ஓட்டுநர்கள் கிடையாது, அதற்கு டிரைவர்கள் கிடையாது. அந்த கப்பல் எப்படி ஓடும் என்றால் அது நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் தான் அந்த கப்பல் ஓட ஆரம்பிக்கும், அந்த கப்பலிலே போய் ஏறுங்கள் என்று சொல்கிறான். 11வது அத்தியாயம் 41வது வசனம். அல்லாஹுடைய வகி வந்தவுடன் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமூக மக்களுக்கு சொல்கிறார், வக்கால் அர்க்கபு ஃபீஹா, எல்லோரும் அந்த கப்பலிலே போய் ஏறுங்கள், நிச்சயமாக பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பெயரால் தான் அந்த கப்பல் ஓடுவதும் நிற்பதும், இன்ன ரப்பி லஃபூருர் ரஹீம், அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி தன்னுடைய சமூக மக்களை அந்த கப்பலில் ஏற்றுகிறார் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம். கப்பலில் ஏறி உட்கார்ந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். வண்டி கிளம்புவதற்கு முன்னால், அந்த கப்பல் பயணமாவதற்கு முன்னால் நூஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். 23வது அத்தியாயத்தின் 28வது வசனம், ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் லாலிமீன். அந்த கப்பலில் அமர்ந்தவுடன் நூஹ் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள். என்ன பிரார்த்தனை? அநீதி இழைத்த கூட்டத்தை விட்டும் நம்மை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே புகழை நினைத்தும் என்று சொல்லுங்கள். இந்த துவாவை அவர் ஓத ஆரம்பிக்கிறார். ஓத ஆரம்பித்தவுடன் 23வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் மீண்டும் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார், வக்குல் ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் வாண்ட ஹைருல் முன்சிலேன், அல்லாஹ்வே கப்பலில் ஏறிவிட்டோம், பிரார்த்தனையும் செய்துவிட்டோம், இனி இறங்குகிற இடத்திலாவது எங்களுக்கு நீ வர்க்கத்து செய்வாயாக, நல்ல இடத்தில் எங்களை கொண்டு போய் நீ தங்க வைப்பாயாக, எங்களை தங்க வைப்பதில் நீதான் மிகச்சிறந்தவன் யா அல்லாஹ் என்று சொல்லி கப்பலில் ஏறுகிறார், பிரார்த்தனை செய்கிறார். அந்த கப்பல் பயணமாகும் பொழுது வஹிய தஜ்ரீபிகும் ஃபி மௌஜின் கல்ஜிபால், மலைகளை போன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிற வாசகம், என்ன வாசகம் பயன்படுத்துகிறான், மலைகளை போன்று அலைகள் வர ஆரம்பித்தது. யா புனை இர்கபு மானா, அந்த அலைகள் வர ஆரம்பித்தவுடன் என்னதான் இருந்தாலும் பிள்ளை பாசம் அல்லவா, மகன் எதிரணியிலே நிற்கிறார், தன்னுடைய மகன் எதிரணியிலே இருக்கிறான், யா புனைய இர்கபு மானா, என்னுடைய அருமை மகனே ஓடி வந்து கப்பலிலே ஏறு, எவ்வளவு பாசம் பாருங்கள். ஒரு இறை தூதர் ஒரு சமுதாயத்திலே தோற்று போய் விடுகிறார், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கப் போகிறான், அழிவு தொடங்கி மலைகளைப் போல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்ணியதிலே சுனாமி வந்ததை டிவிகளிலே பார்த்தோம். ஒரு ஊரை அழித்து ஒரு சமுதாயத்தை அழித்து கொத்து கொத்தாக மக்கள் பிணமாக கிடந்ததை கண்முன்னே பார்க்கிறோம். இதைவிட பல மடங்கு அந்த வெள்ளப்பெருக்கு வந்ததை பிறகு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தப் போகிறேன். மலைகள் அளவுக்கு அலைகள் வந்தவுடனே மகனை பார்த்து சொல்கிறார், மகனே யா புனைய இருக்க மானா, ஓடி வந்து இந்த கப்பலிலே ஏறு, வலா தக்குன் மஅல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக நீ ஆகிவிடாதே என்று இறுதியாக தன்னுடைய மகனை பார்த்து பேசுகிறார். மகன் பதில் சொல்கிறான், காலசாவி இலா ஜபலின், நான் மலைக்கு மேல் ஏறுவேன், யாசி முனி மினல் மாவி, மலைக்கு மேல் ஏறிக்கொண்டு வருகிற தண்ணீரில இருந்து என்னை எனக்கு காப்பாற்ற தெரியும். மகன் அந்த நேரத்திலும் வீம்பு பேசுகிறான், அழிவை பார்க்கிறான், மக்கள் எல்லாம் கப்பலில் ஏறி போவதை பார்க்கிறான், தந்தை அழைக்கிறார், மகனே அநியாயக்கார மக்களோடு சேர்ந்து இருக்காதே, ஓடிவா கப்பலில் ஏறி, இந்த நேரத்தில் ஆவரித்திருந்து அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டது என்று கதறுகிறார் ஒரு இறை தூதர்.
பதில் சொல்கிறார், அந்த மலைக்கு மேல் ஏறி தண்ணியிலிருந்து என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறான். உடனே காலலா ஆசிமல் யோம் மின் அம்ரில்லாஹி இல்லாமன் ரஹிம, மகனே நீ தெரிந்து கொள், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர இந்த நேரத்தில் யாரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றும் மகனுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இடையே ஒரு அலை வந்தது, அதோடு எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அலை வந்து மகனும் சேர்ந்து அழிக்கப்படுவதை பார்த்து மகனிடத்திலே பேசி பயன் கிடைக்கவில்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். வனாதா நூஹுன் ரப்புஹு, நூஹு தன்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார். ஃபக்கால ரப்பி இன்னபனி மின் நஹ்லி, அல்லாஹுவே அவன் என்னுடைய மகன், அல்லாஹுவே அவன் எனது மகன், அல்லாஹுவே அவன் எனது மகன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான், உனது வாக்குறுதியும் உண்மை, உனது தீர்ப்பும் உண்மை, நான் அதை மறுக்கவில்லை, ஆனால் எனது மகன் எனது மகன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், காலயானூ இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே அவன் இனி உனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அவன் என்ன உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் என்று சொல்கிறாய், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. காலையா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் ஐரு சாலிகுன், இது நல்லடியார் செய்கிற பிரார்த்தனை அல்ல, அல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்கள், இது ஒரு இறை தூதர் பயன்படுத்துகிற வாசகம் அல்ல, நல்லடியார்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஃபலா தஸ் அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயம் குறித்து என்னிடத்திலே பேசாதே. இன்னி அஅ்லுக அன் தகூனா மினஜ் ஜாஹிலீன், அறியாமை கால மக்களைப் போல் ஆகிவிடாதே. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தூதரை கண்டிக்கிறான். ஏன் கண்டிக்கிறான்? இறை நிராகரிப்பில் இருக்கிறார்கள், இறை நிராகரிப்பு கொள்கை கோட்பாட்டில் வாழ்கிறார்கள். 950 காலம் நீ பிரச்சாரம் செய்து விட்டாய், அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை, ஆனால் எனது குடும்பம் எனது குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்கிறாயே, அவன் நிச்சயமாக உனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு இறை தூதராக இருந்து இப்படி பேசுவது அழகல்ல, மேலும் நீ ஒரு அறியாமை கால மக்களைப் போல் நீ பேசுகிறாய் என்று அல்லாஹ் சொன்னவுடனே நூஹலைக்கு ஸலாத்து வஸலாம் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். கால ரப்பி இன்னி அவுது பிக்க நஸ்அலுக்க மா லைஸ லீ பிஹி இல்முன், கால ரப்பி இன்னி அவுது பிக்க அன் அஸ் அலக்க மா லைஸ லீ பிஹி இல்முன், அல்லாஹுவே எனக்கு அறிவில்லாத விஷயம் குறித்து உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டேன், அல்லாஹுவே நீதான் என்னை மன்னிக்க வேண்டும், நீ என்னை மன்னிக்காவிட்டால் வஇல்லா தஃஃபிர்லி வதர்ஹம்னி அக்குன்ன மினல் ஹாசிரீன், அல்லாஹுவே நீ என்னை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டமடைந்தவர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்றும் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். இப்படி அந்த உலகம் அழிக்கப்பட்டது, அன்றைக்கு அந்த உலகம் அழிக்கப்பட்டது. மேலும் அல்லாஹ் அந்த வானத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறான், பூமியே உன்னுடைய தண்ணீரை உறிஞ்சிக்கொள், வானமே நீ நிறுத்து என்று சொல்லப்பட்டது. வக்துயல் அம்ர் வஸ்தவத், அவர்களுக்கு கட்டளை வந்தது, அவர்களுடைய காரியமெல்லாம் முடிக்கப்பட்டது. அலல் ஜூதி, அந்த மலை ஒரு அந்த கப்பல் ஒரு ஜூது மலையின் மீது போய் தங்கியது. வஅரக்னா அல்லதீன கஸ்தபு பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய் என்று கருதுவோரை இப்படித்தான் நான் மூழ்கடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த கப்பலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறான். எப்படி ஃபிரௌனுடைய உடம்பை உலகம் அழிகிற நாள் வரை உள்ள மக்களுக்கு அல்லாஹ் ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்னறிவிப்பு செய்து இன்று வரை நம்முடைய கண்முன்னே பார்க்கிற வகையில் அல்லாஹ் வைத்தானோ, அதே போல அந்த ஜூதுமலையில் தஞ்சம் கொண்ட அந்த கப்பலை குறித்து அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறான். ஆயத்தல் லில் ஆலமீன், அவரையும் கப்பலில் இருந்தோரையும் நான் காப்பாற்றி அகிலத்தாருக்கு அந்த கப்பலை ஒரு சான்றாக நான் வைத்தேன். வழக்கது தரக்குனாக ஆயத்தன் பகல் மின் முதக்கில், அதை சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவோர் படிப்பினை பெறுவதற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கப்பலை இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்குரிய ஒரு பொருளாக முன்னறிவிப்பு செய்தானோ, அந்த கப்பலை 1969 சத்தரக்குரிய ஒரு 44 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவை சார்ந்த மலை ஏறும் ஒரு குழுவினர், அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் மலை ஏறி அந்த மலையிலே இருக்கிற ஆராய்ச்சிகளை செய்கிற ஒரு குழுவினர் 1969
ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அந்த குழு அந்த துருக்கி நாட்டில் இருக்கின்ற அந்த ஜூத் என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்கு சென்று ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து பார்த்ததில் சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, வஹிய தஜ்ரீபி வஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜி அல்ஜிபால், மழை அளவுக்கு வெள்ளம் வந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படியானால் இந்த மலைகளை ஆராய்ச்சி செய்கிற இந்த குழு அந்த ஜூது மலையில் ஏறி போய் பார்க்கும் பொழுது அந்த ஜூது மலை 14,000 அடி உயர அளவுக்கு உயர்ந்திருந்தது. எத்தனை 1000 அடி? 14,000 அடி அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற ஒரு பனிமலையை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த பனிமலைக்குள் 20 மீட்டர் ஆழத்தில் கப்பலுடைய ஒரு சில பலகைகள் இருந்ததை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்படியானால் அந்த 14,000 அடி உயரம் கொண்ட அதற்கு மேல் அந்த கப்பலை வைத்தது யார் என்கிற கேள்விக்கு ஒரே விடை திருக்குரான் மட்டும்தான் சொல்கிறது. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தில் ஏற்பட்ட கப்பல், அதுதான் அந்த இறை தூதர் சென்ற கப்பல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த கப்பல் இதுவரை அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதை ஒரு டாக்குமெண்டரியாக சீடியாக கூட நிறைய பேர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 37வது அத்தியாயத்தின் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அலீம், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பெரும் துன்பத்திலே இருந்து நான் காப்பாற்றினேன். வமா ஆமன மாஹு இல்லா கலீல், மிகச் சிலர் தான் அந்த கப்பலிலே இருந்தார்கள், மிகச் சிலர் தான் அந்த தூதரை ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மிக மிக குறுகிய மக்கள். நிறைய நபிமொழிகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகாலம் பிரச்சாரம் செய்திருக்கிறார். 950 ஆண்டுகால பிரச்சாரத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் 950 நபர்களாவது குறைந்தபட்சம் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது 50க்கும் குறைவாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் இருக்கிற பாதி பேர் கூட இஸ்லாத்தை ஏற்றவில்லை. 50க்கும் குறைவாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஆமன மாஹு இல்லா கலீல், மிக மிக குறைவான மக்கள் தான் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். கீழயானூ இஹ்பித் பிஸலாமின் மின்னா வபரகாத்தின் அலைக்க, அந்த கப்பல் வானம் தண்ணீர் வடிந்தது, கப்பல் ஜூது மலையில் போய் நின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நூஹே நீங்கள் கீழே இறங்குங்கள், இனி இந்த பூமி உங்களுக்கு சாந்தி பாக்கியம் நிறைந்த பூமியாக இந்த பூமி அமையும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அந்த சமுதாய மக்கள் இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டு இறை தூதரும் அந்த தூதரை பின்பற்றிய மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றது. என்ன பாடம்? பாவம் செய்கிற மக்கள் தங்களுடைய பாவத்தை கொஞ்சம் நிப்பாட்ட வேண்டும், அநியாயம் செய்கிற மக்கள் கொஞ்சம் அநியாயத்தை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும், அமல்கள் செய்யாத மக்கள் அமல்களை கொஞ்சம் ஆர்வத்தோடு செய்ய முன்வர வேண்டும். முன்னால் சென்று போன சமுதாய மக்களுக்கெல்லாம் அழிவு என்பது அந்த தூதருடைய பிரார்த்தனையின் மூலம். ஆனால் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை தந்திருக்கிறார். ஃபைதா ஜாஜலுஹும் லா யஸ்தஹிரூன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமூன், அந்த நேரம் வந்தால் அணு அளவு கூட உங்களுக்கு அவகாசம் தரப்படாது, முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீர்கள் என்று சொல்லுகிறானே, அந்த அவகாசம் தான் மரணம் என்பது. ஆகவே நாம் நம்முடைய மரணத்திற்கு முன்னதாக இந்த உலகத்தில் செய்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு விலகி வாழ வேண்டும். நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் பெரும்பாவங்களிலே இருந்து விலகி வாழ வேண்டும். நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் இயன்ற அளவுக்கு பேணி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பாடம் படிப்பினை நமக்கு இந்த சம்பவத்திலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை வந்தால் கொண்டம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த மக்களுடைய துன்பங்களை எல்லாம் தாங்கி, கஷ்டங்களை தாங்கி, விமர்சனங்களை தாங்கி, மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளான அந்த தூதர், அல்லாஹ்வுடைய நேசர், மிகச்சிறந்த அடியார், உலக மக்களுக்கெல்லாம் அவருடைய நன்மதிப்பை நான் காட்டுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன ஒரு இறை தூதர், அவருடைய வார்த்தையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்ட கட்டமும் உண்டு, நிராகரித்த கட்டமும் உண்டு. எங்கே நிராகரிக்கிறான்? நீ என்னுடைய தூதராக இருக்கலாம், நீ மிகப்பெரிய சாதனை புரிந்தவராக இருக்கலாம், நீ அந்த சமுதாய மக்களோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் இணை வைத்தல் என்று வரும் பொழுது மகனை நான் பார்க்க மாட்டேன், உன்னுடைய தந்தையா என்று நான் பார்க்க மாட்டேன், உன்னுடைய தாய் என்றும் நான் பார்க்க மாட்டேன், உன்னுடைய மனைவி என்றும் நான் பார்க்க மாட்டேன், நீ பெற்று 5
குஞ்சு உலாவிய உன்னுடைய பிள்ளை என்றும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு மட்டும் யாராவது இணை வைத்தால் இன்ன சிற்கல் அல்லுல் முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே சொன்னானே, அந்த இணை வைத்தலை யாரு செய்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு இதுதான். அந்த இணை வைத்தலை யார் செய்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு இதுதான். அது நபிமார்களுடைய குடும்பமானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை பொறுத்தவரையில் தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான் என்கிற பாடம் படிப்பினை நமக்கு இந்த ஆயத்துகளில் இருந்து கிடைக்கின்றது. அடுத்து நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து ஏதாவது ஹதீஸ்களிலே நமக்கு ஏதாவது செய்திகள் உண்டுமா என்று பார்த்தால், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4476 4712 நபிமொழியிலே ஒரு செய்தி வருகிறது மறுமை நாளை குறித்து. மறுமையில் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி நிற்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் தங்களுடைய துன்பத்திலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு பரிந்து பேச நபிமார்களிடத்திலே ஓடுகிற ஒரு சம்பவம் உண்டு. ஆதம் இடத்திலே ஓடுவார்கள். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மக்களை பார்த்து தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுவார், நானே மிகுந்த சங்கடத்திலே இருக்கிறேன், நானே மிகுந்து வெட்கப்பட்டு கூணி குறுகி கொண்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய ரப் என்னை படைத்து சொர்க்கத்திலே அனுப்பினான், நான் தகாத ஒரு காரியத்தை செய்தேன், நான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன், இறைவன் என்னை மன்னித்தாலும் இந்த நாளில் அது குறித்து என்னை விசாரிப்பானோ என்று நான் பயந்து நான் வெட்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் செல்லுங்கள், இந்த பூமியில் அனுப்பப்பட்ட தூதர்களில் மிக மிக முக்கியமான தூதர் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஆகவே அவரிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லப்படும் மக்கள் அவர்களிடத்திலே செல்லுவார்கள். இந்த செய்தியில் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்துள்ள ஒரு பாடம் படிப்பினை நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது புகாரியில் 3309 4487 இந்த செய்தியை உன்னிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். இதில் இடம்பெறுகிற ஒரு செய்தி, நாம் இதுவரை இந்த மூன்று ஜுமாக்களில் தொடர்ந்து நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். 950 ஆண்டு கால வயதுடைய ஒரு தூதர், ஒரு சமுதாயத்திலே தூதராக அனுப்பப்பட்டார், எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு ஆளானார், பெற்ற பிள்ளை எதிர்த்தார், மனைவி எதிர்த்தால், சமுதாய பிரமுகர்கள் என்னென்னலாம் விமர்சனம் செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இந்த மனிதர்கள், இந்த நூஹ் நபியும் அவருடைய சமுதாயமும் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படும் பொழுது நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா நூஹ் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹுவே இதே அடிபணிந்தேன், இதோ கட்டுப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய தூதுப்பணியை இந்த சமுதாய மக்களுக்கு நீ எடுத்துச் சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லா நபிமார்களிடமும் கேட்கப்படுகிற கேள்வி. நூஹ் நபி சொல்லுகிறார், அல்லாஹுவே என்னுடைய உன்னுடைய தூது செய்தியை இந்த மக்களுக்கு நான் எடுத்துச் சொன்னேன் என்று அந்த இறை தூதர் சொல்லுகிறார். அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அங்கேதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த நூஹ் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டாரா, இறை செய்தியை சொன்னாரா என்று சொன்னவுடன் அந்த மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தூதரும் வரவில்லை, எங்களுக்கு எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை என்று ஒரு பொய்யை சொல்கிறான். மறுமை நாளிலே போய் நின்று கொண்டு உலகத்திலே தூதரை எதிர்த்து இவ்வளவு பிரச்சாரம் செய்த அந்த அநியாயக்காரர்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் அந்த தூதருக்கு கண் எதிரே நின்று கொண்டு சொல்கிறார்கள், எங்களுக்கு எல்லாம் எந்த தூதரும் வரவில்லை, எங்களுக்கெல்லாம் எந்த செய்தியும் எங்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் இடத்தில் கேட்கிறான், நூஹே இதற்கு ஏதாவது சாட்சி உண்டுமா, நீர் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொன்ன விஷயத்தில் ஏதாவது சாட்சிகள் உண்டுமா என்று சொன்னவுடன் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே எனக்கு சாட்சி உண்டு, என்னுடைய சாட்சி யார் என்றால் இந்த இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமூக மக்களும் என்று சொல்லப்படும் அந்த மறுமை நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார், இவர் நூஹ், இவர் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றும் நாமும் சொல்லுவோம். அல்லாஹ்விடத்தில் இன்றைக்கு ஜுமா உரையை கேட்டோமா இல்லையா? திருக்குறானை உலகம் அழிகிற வரை மக்கள் படிக்கின்றார்களா இல்லையா? அல்லாஹுவே நூஹ் என்கிற ஒரு இறை தூதர் அந்த சமுதாயத்திற்கு 950 வயதோடு அனுப்பப்பட்டார்கள், அந்த மக்கள் நிராகரித்தார்கள், அந்த மக்களை நீ அழித்தாய் என்று திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நாங்களும் சாட்சி என்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நாம் சொல்லுவோம். 2வது அத்தியாயத்தின் 143வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி நடுநிலை சமுதாயமாக உண்மை உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குறானில்
நம்மை பார்த்து சொல்கிறான். ஆகவே இந்த உரைகளை கேட்கிற நாம், இந்த உரைகளை சீடியாக கேட்கிற மக்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை திருக்குறானின் அடிப்படையில் படித்து நூஹு நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த மக்கள், மறுமை நாளில் நூஹு நபிக்கு இன்ஷா அல்லாஹ் சாட்சி சொல்லுவோம், அவர் அனுப்பப்பட்ட இறை தூதர் தான், உண்மையான இறை தூதர் தான், 950 வயதோடு அந்த சமூகத்திலே வாழ்ந்தார் என்பது உண்மைதான். இப்படியெல்லாம் அந்த மக்கள் அந்த தூதரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள், அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று நாமும் இன்ஷா அல்லாஹ் சாட்சி கூறுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்தா அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பானவர்களே, திருக்குறானில் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர், கிறிஸ்துவ சமுதாயம், யூத சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் என்று இந்த உலகத்தில் வேதம் வழங்கப்பட்ட எல்லா சமுதாயமும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதர், அதிகமதிகம் நம்முடைய வாழ்வில் அதிகமான படிப்பினைக்குரிய ஒரு இறை தூதர், அவருடைய காலத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கமாக்கினாலும் அந்த மார்க்கத்தை உலகம் அழிகிற வரை உள்ள மக்களுக்கு மார்க்கமாக்குகிற அளவுக்குள்ள ஒரு இறை தூதர், அந்த இறை தூதருடைய குடும்ப வாழ்வைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக கூட ஆக்கியிருக்கிறான். அந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாவுடைய நாட்களில் பார்ப்போம். நாம் ஒவ்வொரு இரண்டாவது உரையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற, அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற, அதிகமதிகம் பாவங்களை மன்னிக்கின்ற நாம் திக்ருகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கப் போகிற திக்ர் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5221 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளில் 100 இதை சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், ஒரு நாளைக்கு 100 இதை நீங்கள் கூறும்பொழுது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 யார் கூறுகிறாரோ அவருடைய பாவம் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள். ஆகவே எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும். முஸ்லீமாக வாழும் பொழுதே நம்முடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்குறைகளையும் அல்லாஹ் உலகத்திலே மன்னித்து மறுமையில் விசாரணைக்கு கூட எடுக்காமல் உலகத்திலேயே அதற்குரிய பரிகாரங்களை ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்க வேண்டும். கபருடைய வாழ்வையும் மறுமையுடைய வாழ்வையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் சிறப்பாக்கி தந்தரல வேண்டும். மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி நபிமார்களோடு சுருக்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.